வணக்கம் மக்கள். நம்ம என்ன கேம்ல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் பெட் ஷாப் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். இந்த கேம் பிளே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த கேம் பிளே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரோப்ளாக்ஸில் வந்து பென்டன் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா செம்மையான ஒரு பென்டன் கேம் வந்து பார்த்து வச்சிருக்கோம், வேற லெவலில் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். நிறைய பேர் வந்து பெட் ஷாப் எஸ்கேப் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே, அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து போடுறோம். அப்படியே போயிட்டு அந்த கடைக்காரன்ட்ட போயிட்டு ரெண்டு டபர்மேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதே மண்டையா ரெண்டு டபர்மேன் இருந்தால் ஒரு மண்டையா பார்த்தீங்கன்னா நல்லா வைக்கா போர் கட்டு மாதிரியே வந்துட்டு மாட்டுக்கு போடுற வைக்க கட்டு மாதிரியே இருக்கு மண்டை. சரி கைஸ், டாபர்மேன்லாம் இல்லைங்கிறான், அதனால் வந்து நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம எஸ்கேப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தேனேவா அங்கே பாருங்க, ஆரம்பமே வந்து அமர்க்களமாக இருக்கிறது. சரி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அப்புறம் இப்போ சேனலுக்கு புதுசாங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லை வந்துட்டு ஆள் வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து தட்டு தெரிக்க விட்டுருங்க. நம்மளோட ஃபேமிலி வந்து 30K ஃபேமிலி போகிறதுக்கு இன்னும் வெறும் 10 ஃபேமிலி தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். இவன் இனாக்காய்ச்சி எல்லா இடத்துலையும் போய் உழுதுகிட்டே இருக்கான். அடைய மாட்டே இனாலா நீ பாட்டு போய் எல்லா இடத்துலையும் உழுந்துக்கிட்டு இருக்க. சரி காய்ச்சி மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே அந்த போன் ஏங்க அந்த போனில் தாங்க நிற்கிறேன். போனில் நின்னாலும் கீழே உழுவுறா இனாலா நீ தம்பி இப்படி பண்ற. சரி மறுபடியும் இது போலா, இதோட எத்தனாவது ட்ரெயின் வேற தெரியலையே. சரி இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா போனில் தான் நிற்கிறேன். போனில் நின்றுமே எப்படி ஆகுது, ஒருவேளை போனில் நிற்க கூடாதோ. இந்த டைம் வந்து அந்த போனில் நிற்காம அங்கே கீழே கிடக்க பார்த்தீங்களா ஒரு மேட்டு மாதிரி, அதில் நின்று போய் பார்க்கலாம். அங்கே பாருங்க இப்போ தாங்க போகிறேன். ஏதாவது எழுதி போடுங்களா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே மறுபடியும் வந்து ஜம்பிங்கை போட்டு போக வேண்டிய. ஆடே தம்பி இனாலா தம்பி கொஞ்சம் டச் பண்ணால் கூட கீழே வந்துடுறியாடா இன்னா போனி. ஓகே மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 7-8 தடவையாவது ட்ரை பண்ணிப்போம், இப்போ வரையும் போகவே இல்லை. இந்த டைம் கரெக்டாக போயிடுற மாதிரிங்க, ஐஎம்ஏ பிக்கஸ்ட் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரிங்க. ஓகே வந்தாச்சா, அவ்வளோதாங்க ஃபைனலி அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்போ அப்படியே வந்து போக வேண்டியதான். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயருங்க, நல்லா ப்ரோ பிளேயர். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாய் குளிப்பாட்டுறதுக்கான அந்த அது பேர் என்னங்க பிரிஸ்டலாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு டப்பாவா இது என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து போனு இங்கே வந்து ஒரு பால் கிடைக்கு. அப்படியே வந்து நம்ம வந்து போகலாம். ஓகே ஃபைனலி நம்ம வந்து வந்துட்டோம். என்னங்க கன் மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னங்க இது என்னன்னே தெரியல. ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கு, என்னமே ஷூட் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகே அப்படியே வந்து போகலாம். அப்படி ஜம்பிங்க அவ்வளோதான் வந்தாச்சு. அப்புறம்க்கா ஒரு ஜம்ப், ஐயோ கொஞ்சம் பட்டா கூட கீழே வந்துடும் நம்மள இருக்கு. இங்கே பாருங்க அந்த ரெட் கலர் வந்துட்டு அப்படியே மூவ் ஆகி வருது, அதனால தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. மறுபடியும் வந்து நம்ம வந்து போகலாம். ஓகே அடே தம்பி நாளா தம்பி மறுபடியும் கீழே வந்துட்டேன். சரி கைஸ் மறுபடியும் வந்து இன்னும் ஒன் டைம் கரெக்டாக நான் வந்து அப்படியே வந்து ப்ரோ பிளேயர் மாதிரியே வந்து பேர் நம்பருங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. அப்புறம் ஒன்று அங்கே பாருங்க ஒருத்தன் மேலே நின்று ஓடிட்டு இருக்கான், மிகப்பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போல இருக்கு. ஓகே நம்ம அவனை விட மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஓகே இதை பார்த்தா எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. நம்ம வந்து பண்ணோம்ல, நானும் ஜார்ஜ் ப்ரோ ஜெனேஷ் ப்ரோ வந்து பண்ணோம்ல, அப்படியே வந்து ஒரு இதில் சுற்றி வர மாதிரி அதே போல தான் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரோ பிளேயர் நாங்களே கண்டுபிடிச்சது, எங்களுக்கு தெரியாத இதெல்லாம். ஓகே அப்படி வந்து போகலாம். ஆனால் எங்கே போனாலும் முட்டு சந்தை தான் இருக்குது. இங்கேயும் ஒரு முட்டு சந்தை இருக்குது. சரி அப்படி வந்து மறுபடியும் அப்படியே நம்ம வந்து திரும்பி போகலாம். ஓகே வந்தாச்சுங்க ஃபைனலி நம்ம எப்படியே வந்து வந்துவிட்டோம். இங்கே பாருங்க வந்தாச்சுங்க. ஓகே நம்ம வந்து செக் பாயிண்ட்டே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே இப்போ வந்து அப்படியே வந்து போக வேண்டியதான். இதில் தானே நிற்கிறோம். ஏங்க என்னங்க இங்கே ப்ரெஷ் வச்சுருக்கானோ, இதுலேயும் போக முடியாதுங்கிறாங்க. ஓகே அந்த க்ரீன் கலர்லேயே போகணுமோ. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறுபடியும். ஓகே அப்படியே வந்து க்ரீன் கலரில் ஜம்ப் பண்ணுறா தம்பி. ஐயோ மறுபடியும் கீழே விட்டாலே அந்த க்ரீன் கலரில் போகக்கூடாது போல இருக்குது. கீழே இருக்கிற அந்த டைட்ஸில் தான் நம்ம வந்து போனோம் போல இருக்குது. மறுபடியும் எங்கே இங்கே பாருங்க எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கில் மேலே வந்துட்டோங்க, டாப்பில் வந்துட்டோம், அந்த பில்டிங்க்கு மேலே வந்துவிட்டோம், எஸ்கேப் ஆகிட்டோம். வேற லெவலு இங்கே பாருங்க எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாகவே போய்ட்டு செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம் போல இருக்கே. ஓகே அது அங்கே போய் பார்ப்போமா, அந்த மிஷினுக்கிட்ட அந்த அதுதான் அந்த கார் பாரி இருக்குல்ல, அது ஒரு மிஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாமா. ஓகே இங்கேயே இருக்குது அந்த செக் பாயிண்ட்டு. இதானங்க இதான்னு நினைக்கிறேன். நத்திங்கு டூ சே இயரா, என்னடா இது சி இயரா? ஆஹா இது வந்து இது கிடையாது, ஃபினிஷிங் பாயிண்ட் கிடையாது, வேறு எங்கேயோ தான் இருக்குது. நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், இங்கேயும் போக முடியாது. சரி பரவாயில்ல. அப்படியே வந்துட்டு அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே நம்ம வந்து போய் பார்க்கலாம். அங்கே போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அங்கே பாருங்க அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அடே மண்டே இங்கே வர ஹாய் சொல்கிற மாதிரி. இங்கே பாரு ஹாய் சொல்கிற மாதிரி. அப்படியே வந்து ஹாய் சொல்லலாம். இங்கே பாரு என்னங்க ஓடி போயிட்டான். சரி பரவாயில்ல விடுங்க, மறுபடியும் நம்ம வந்து போகலாம். மறுபடியும் அப்படியே வந்து கீழே இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கீழே இறங்க முடியும் போல கைஸ். அப்படியே வந்து நம்ம கீழே இறங்கலாம். ஆனால் இதுக்கு மேலே என்னால் போகவே முடியல. இங்கே வந்து கிளாஸை வச்சு அடைச்ச மாதிரி. இங்கே பாருங்க நம்ம இப்போ போக முடியுது. ஐயோ அந்த க்ரீன் கலரில் விழுந்துட்டோமே, அதுக்கு மேலே என்னால் போக முடியல, என்னமோ வந்து அடைக்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் சரி பரவாயில்ல விடுங்க. மறுபடியும் இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம். ஓகே இந்த இடத்த நம்ம வந்து ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நமக்கு வந்து அந்த பக்கு கிடச்சிது அப்படின்னு வச்சு மறுபடியும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஓகே வந்தாச்சு. என்னங்க பால்லாம் இருக்குது. ஓகே அங்கே ஐயோ என்னடா லைட்டாக போட்டால் கூட கீழே வந்துடுறோம். இங்கே போகிறீங்க லைட்டாக போட்டால் கூட கீழே வந்துடலாம். அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லைக்கன் தட்டி ஆளில் வச்சுருங்க. ஓகே இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து கேமில் அப்படியே வந்து வேறு லெவல் பண்ணலாம் ஓகேங்களா. சரி வந்தாச்சு ஃபைனலிங்க, எப்படியோ இந்த மிஷினி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்கடா வழியை காணும், இல்லை என்னடா முட்டு சந்தா கிடக்கு, ஓகே இங்கே இருக்குங்க வழி, அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட, ஐயோ மேலே போகக்கூடாது, அந்த போனில் போகக்கூடாது போல இருக்குது, வேறு எங்கடா வழியை வச்சுருக்கீங்க, எங்கெங்கே வழியை வச்சுருக்காங்க, எங்கே இருக்குன்னே தெரிலையே. சரி அப்படியே வந்து போய் பார்க்கலாம். ஓகே மறுபடியும் வந்தாச்சு, அந்த ஒருக்கு பாருங்க அப்படியே வந்து சுற்றி சுற்றி போகணும் போல இருக்குது. அடே தம்பி ஓரமாக நில்றா, ஏண்டா தம்பி இப்படி பண்ணுறடி. ஓகே மறுபடியும் வந்து போகலாம், ஐயோ கீழே வந்துடாடே. சரி வரலாம், சரி வரலாம் வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகலாம். பைராவா பைராவா வரலாம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வந்தாச்சுங்க ஃபைனலி வந்தாச்சா. ஓகே இப்படி ஒரு ஜம்பிங்க அவரான், அப்படிக்கா ஒரு ஜம்பிங்கை போட்டு, அவ்வளோதாங்க ஃபைனலி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே வந்து நம்ம வந்து போயிட வேண்டியதான். ஓகே வர தம்பி அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் இருக்குது. வந்தாச்சு 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 அவ்வளோதான். வரலாம் வரலாமா பைராவா, அவ்வளோதான் பைராவா, நாங்களாம் பைராவா. அங்கே பாருங்க வந்துட்டோம் ஃபைனலி. அப்படியே வந்து இந்த மிஷினி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கரண்ட் கம்பிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் எங்கடா போகிறது, எங்கே வழியே காணுங்க, எங்கெங்க வழியே. ஓகே இங்கே இருக்கா, ஏன் இப்படி இங்கே இருக்குது, இது விளையாட்டி போகணும் போல இருக்கு. வாங்க சொட்ட தலையரே வாங்க, வணக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா மண்டையாக பார்த்தீங்கன்னா நல்லா முடிய பார்த்தா கார்பெட் துணி மாதிரியே இருக்குது. அங்கே பாருங்க அங்கெங்கும் ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இன்னாலாம் முடி தம்பி அது. அங்கே பாருங்க அவன் மண்டையாக பாருங்களா, எங்கடா வழி காணும். அங்கே பாருங்க மண்டையாக பார்த்தீங்களா இல்லையா, கோணிப்பை மாதிரியே இருக்குது. சரி அப்படியே வந்து போகலாம். ஓகே ஒரு ஜம்பிங்கு, இந்த கரண்ட்டில் படக்கூடாது போல இருக்குது. ஐயோ என்னங்க கீழே விழுந்துட்டான், ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. சரி பொறுமையாக விளாட்லாம். பாவங்க இந்த பையன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொழி இருக்குது பாருங்க, போட்டு அவனை அங்கேயும் கீழே தள்ளி கிள்ளி விட்டு எல்லாத்தையும் உடச்சி போடுறேன். மறுபடியும் மாவு கட்டு போட்டு வந்து மறுபடியும் விளாட்றான், மறுபடியும் உடச்சி போடுறேன். ஓகே வந்தாச்சு அவ்வளோதான். அப்படி வந்து போயிட வேண்டாம். எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி இந்த ப்ரோ பிளேயர் மிஸ்டர் சசி எல்லாத்தையும் கடந்து போயிடுவான்டா தம்பிங்களா. இன்னா போங்க நீங்கள் யார் தெரியுமா, நாங்களாம் மிஸ்டர் சசி ப்ரோ பிளேயர் ஆனாங்களா. ஐயோ ஐயோ சொன்ன உடனே கீழே விழுந்துட்டாடே பாவுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அடி அடித்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இதுக்கு தான் ரொம்ப ஓவராக பேசக்கூடாது, ரொம்ப ஓவராக போகிறோமோ போவோம், என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே. ஓகே இப்போ வந்து போயிடுற மாதிரிங்க, ஐ எம் ஏ பிக்கஸ்ட் ப்ரோ பிளேயர் இன்னும் மைன்கிராஃப்ட்டுங்கிற மாதிரிங்க, ஆனால் ரோப்ளாக்ஸ் ஓகேங்களா. சரி அப்படியே வந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் ரோப்ளாக்ஸில் வந்து ஒரு பென்டன் கேம் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அது வந்து அதுக்கும் அடுத்த பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, செமையாக இருக்குது, உண்மையாக வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஜம்பிங்காக போகிற தம்பி அவ்வளோதான். அங்கே என்னங்க கீழே உண்டுதான். இந்த சைடு அந்த மியூசிக் பட்டன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் டச் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்பிங் பட்டன் வந்து எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதையே நான் டச் பண்ணிடுறேன், அதனால தான் என்னால் ஜம்ப் பண்ண முடியல. இருங்க அப்படியே வந்து நான் கண்ட்ரோலுக்கு மாற்றிக்கிறேன், அதாவது ஜாய்ஸ்டிக்கு மாற்றிக்கிறேன் ஒரே நிமிஷம். அப்படியே போய்ட்டு இந்த தடவை போய்ட்டு அங்கே போய்ட்டு ஜாய்ஸ்டிக்கு அப்படியே வந்து மாற்றிக்கலாம். இருங்க ஐயா போகவும் இல்லை, இங்கேயே நம்ம வந்து ஜாய்ஸ்டிக்கை மாற்றிடலாம். ஓகே எங்கே இருக்குது, ஓகே இந்த வரைக்கும் இதே. ஏங்க மறுபடியும் இங்கே வந்துட்டோங்க, இங்கே போகிறீங்க மறுபடியும் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதை வந்து ஓகே ரைட் கிளிக்கில் தான் இருக்குது, அதை அப்படியே வந்து சேவ் கொடுத்துடலாம். அவரை தான் இனிமேல் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சோன்னா பையன் வந்து ஜம்பக ஜல்லோ ஜம்பக ஜல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகே இப்போ ஏங்க இங்கே வந்துட்டோங்க, எங்கே பாருங்க எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அளவில். இப்போ இந்த மிஷினே முடிச்சிடலாம் போல இருக்கு, எங்கேயுமே போகாமல் ஈஸியாக முடிச்சிடலாம் போல இருக்கு. இங்கே பாருங்க கீழே வந்துட்டோம், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் கைஸ். அந்த காரில் மட்டும் படாமல் இருந்தோம்னு வச்சுக்கலாம், அழகாக இந்த மிஷினே நம்ம வந்து முடிச்சிருக்கலாம். என்னமோ நம்ம வந்து நம்மளோட பேட் லக்கு போல இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இப்போ வந்து போயிடுறேன். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து எப்படி ப்ரோ பிளேயர் மாதிரியே போகிறேன் பார்த்தீங்களா. அதான் அந்த ஜாய்ஸ்டிக்கோட மகிமை, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இது அந்த மியூசிக் பட்டன் அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க, அது மட்டும் அங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் பாட்டு ஜம்ப் பண்ணி போயிருப்பேன். இங்கே போகிறீங்க நாய் டாகுக்குள்ளே தான் போகணுமா, சாரி நாய் வாய்க்குள்ளே தான் போகணுமா, நாய் டாகுக்குள்ளே போகணுமான்னு கேட்குறா பார்த்தீங்களா. நாய் வாய்க்குள்ளே தான் போகணும் போல இருக்குது. அடி இனாலோ இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் மனுஷன் வாய்க்குள்ளே கொண்டு போனீங்க, இன்றைக்கி நாய் வாய்க்குள்ளையா. ஓ மை காட் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா இல்லையா, லவ் ஆர்ட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை நாய்க்கு வந்து லவ் ஆர்ட்லாம் வச்சுருக்காங்க. யார் லவல்றாலே ஹார்ட் இப்படி தான் இருக்கணும், உங்களை பார்த்து தான்டா கற்றுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா ஹார்ட்டு விட்டு அம்பலாக வச்சுருக்காங்க. சரி நம்ம அப்படியே வந்து போகலாம் ஓகேங்களா. மறுபடியும் ஒரு ஜம்பிங்கே, நாய் வாய்க்குள்ளே போய்ட்டுருக்கோம். அடுத்தது எங்கே கொண்டு போய் வெளில விட போகிறாங்கன்னு தெரில. இவ்வளோ நாள் மனிதன் வாய்க்குள்ளே போய் அங்கே வந்தோம், இந்த வாட்டி டாக் வாய்க்குள்ளே போய் எங்கே வர போகிறோன்னு தெரில. இருங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே அப்படியே வந்து போண்டி தான். ஓகே இதில் வந்து இந்த சைடு மறுபடியும் அந்த சைடு போகக்கூடாது, நேராகவே போயிடலாம் ஓகேங்களா. நேராக போய்ட்டு இப்போ வந்து யூட்டன் அடித்தா அப்படியே இப்படி போயிடணும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போனால் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயருங்க, நாங்களாம் வந்து மிகப்பெரிய ப்ரோ பிளேயரு, ஏன்னா பழகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை. சரி மறுபடியும் வந்து இப்படிக்காக ஒரு ஜம்பிங்க, அப்புறம் அப்படிக்காக ஒரு ஜம்பிங்க, அப்புறம் அப்படியே ஒரு ஜம்பிங். ஐயோ கிலோ உண்டானே. சரி பரவாயில்ல மறுபடியும் வந்து வரலாம் ஓகேங்களா. சரி இங்கே தானே விடுவாங்க, செக் பாயிண்ட் இங்கே தானே இருக்குது, அதனால் இங்கே வரலாம். அடி என்னடா இங்கே கொண்டு வந்து விட்டீங்க கைஸ், இங்கே போகிறீங்க கைஸ், எங்கே கொண்டு வந்து விட்ருக்காங்க? ஏன்னா 3 செக் பாயிண்ட் தாண்டி வந்து விட்ருக்கானோ. அடையாண்டா இப்படி பண்ணுறீங்க, எங்கே பாருங்க கைஸ் எங்கே கொண்டு வந்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் வந்து போகலாம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. எங்கள் செக் பாயிண்ட் தான் வச்சுட்டு தானாங்க போனாங்க, அப்படி இருந்துமே இப்படி ஆகிடுச்சே. சரி பரவாயில்ல போகலாங்க. பாருங்கள் நாயை ஹார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாய் ஹார்ட்லாம் பார்க்குறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி அப்படியே வந்து போகலாம். ஓகே வந்தாச்சு, இங்கேயும் செக் பாயிண்ட் வச்சுட்டோம்ல, வச்சாச்சு. ஓகே இப்போ வந்து போயிட வேண்டியதான். ஐயோ கீழே வந்துட்டாமே. செக் பாயிண்ட் வச்சோமா என்னன்னு தெரியலையே. சரி இருக்க மறுபடியும் எங்கே விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் கரோ, அடே வாடா சீக்கிரமா. ஓகே மறுபடியும் முதல்ல இருந்தா அட போகலாடி. ஓகே இந்த செக் பாயிண்ட் ஒர்க் ஆகல போல இருக்குது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அனுப்பி விட்றாங்க. சரி நம்ம அப்படியே வந்து போகலாம். ஓகே வந்தாச்சா ஃபைனலி, எப்படியே நம்ம வந்து வந்துட்டோம். ஏங்க என்னங்க வழியை காணும், அடி எங்கடா வழியை காணும், எங்க மறுபடியும் அந்த வழியிலேயே வந்திருக்கோங்க. அட என்ன கொடுமாடா, இன்னைக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ தெரியல, செம்ம கொடுமையாக நடக்குது. ஓகே அப்படியே வந்து போகலாம். ஓகேங்களா அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. ஃபைனலி எப்படியா மறுபடியும் இந்த சைடு நம்ம வந்துவிட்டோம். இந்த சைடு எப்படியாவது கரெக்டாக இந்த வாட்டி கரெக்டாக போயிடணும். ஓகே வந்தாச்சு. அப்புறக்கா அப்படிக்கா ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஃபைனலி எப்படியே வந்துவிட்டோம். ஓகே இதில் வந்து நமக்கு வந்து வழி தெரியும், நேராக போய் அப்புறம் வந்து அப்படியே வந்து லெஃப்ட் கட் பண்ணி அப்படியே வந்து போயிட வேண்டியதான். ஓகே ஃபைனலி எப்படியே நம்ம வந்து வந்துவிட்டோம். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரைட்டாக கூட இருக்கலாம், அதனால் வந்து என்ன அப்புறம் ரைட்டு கையே லெஃப்ட்டுங்கிற, லெஃப்ட் கையே ரைட்டுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து என்ன திட்டாதீங்க. ஓகேங்களா ஓகே மறுபடியும் வந்து கீழே வந்துட்டோமே. சரி அப்படியே வந்து போகலாம், இங்கே செக் பாயிண்ட் வச்சுட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே செக் பாயிண்ட் வச்சாச்சு. ஓகே அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டி ஆளில் வச்சுருங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு ரோப்ளாக்ஸில் மிகப்பெரிய ஒரு கேம் வரும், வேறு லெவலில் இருக்கும் அந்த கேமு. இன்றைக்கி தான் அந்த கேம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் வந்து என்னால் போட முடியல. அந்த பென்டன் கேமு செம்மையாக இருங்க, சும்மையாக வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த கேம். வந்து நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். செமையாக இருக்கும் உண்மையாகவே அந்த கேமு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதையும் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓகேங்களா அந்த பேரை சொல்ல மாட்டேன், என் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து போகலாம். ஓகே அப்படியே ஒரு ஜம்ப அடே என்னடா அங்கே பாரு கைஸ், அதுக்கிட்ட போன உடனே வந்து மெதுவாக்கி விட்டுறாங்க, அதனால தான் நான் கீழே வந்துடுறேன். இந்த வாட்டி நமக்கு தெரியும் எப்படி போகிறாங்கிறத மட்டும் பாருங்க. ஓகே அப்படி போய்ட்டு அப்புறம் இப்படி போய்ட்டு அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே வந்து ஓடிட வேண்டியதான். இங்கே எங்கங்க எந்த வழியை விட்டுருக்காங்க, நல்ல வேலை எங்கேயும் வந்து விடல, நான் வேறு பயந்துட்டேன். சரி ஐயோ இதில் கீழே வந்துட்டேன். சரி மறுபடியும் வந்து போகலாம், இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மறுபடியும் வாடா தம்பி சீக்கிரமாக எழுந்து வா. ஓகே எழுந்து வந்துட்டான். ஓகே அப்படியே வந்து போண்டிதான். அப்புறம் ஒரு ஜம்பிங்க, அப்புறம் இப்படிக்கா ஒரு ஜம்பிங்க. ஃபைனலி எப்படியும் வந்து முடிச்சாச்சு. இங்கே இல்லையா டோரு, இந்த இருக்கா. ஓகே இப்படியே போகலாம். எங்கே பாருங்க டோரை வச்சு எங்கே வழியை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இது, இதில் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓகே நேராக ஓடி பார்க்கலாம். இதா ஓடுற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியதான். இதில் எப்படி போகிறதுன்னு எங்கே பாருங்க, அதுலேயும் போக முடியாது. ஓகே ஜம்ப் பண்ணி போகணுன்னு, ஏன்னா ஜம்ப் பண்ணி போனால் மண்டை இடிக்குமே மேலே. எப்படி போகிறதுன்னு தெரியல, இருங்க மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க. மேலே எம்முனா இது மாதிரி ஆகுது. இப்போ கீழேயும் ஓட முடியல, கீழே ஓடி பார்க்கலாமா மறுபடியும், ஒரு வேளை பக்காக இருந்திருக்குமோ கீழே ஓடாமல் இருந்தது. சரி மறுபடியும் நம்ம வந்து கீழே ஓடி பார்க்கலாம். எங்கே மறுபடியும் இது மாதிரி தாங்க ஆகுது, ஜம்ப் பண்ணி பார்த்தேன் கீழே ஓடி பார்க்கல, மறுபடியும் இது மாதிரி தான் ஆகுது. சரி இருங்க மறுபடியும் இப்போ வந்து கீழே ஓடி பார்க்கலாம். அப்படியே வந்து ஓடுற தம்பி அவ்வளோதாங்க, இப்போ தாங்க கரெக்டாக இருக்குது. ஓகே ஓடிட வேண்டியதான். ஓகே ப்ரோ பிளேயர் அவ்வளோதான் வந்துச்சு. ஃபைனலி அப்படியே வந்துட்டோம். என்னங்க இது கருங்கல்லாம் விட்டு அடிக்கிறானோ, அடே என்னடா கருங்கலை விட்டு அடிக்கிறீங்க. சரி அப்படியே வந்து போகலாம். காற்று அடிக்குது அதுலேயும் டஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. சரி நம்ம இப்படியே வந்து வந்தாச்சு. ஓகே இங்கேயும் வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது, இதுலேயும் நம்ம வந்து போகணும் போல இருக்குது. ஓகே இதுதான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நம்ம வந்து மிகப்பெரிய ஒன்றும் சொல்ல வரல. சரி இப்போ சொல்கிறேன் பாருங்க, நான் வந்து ஒன்றுமே சொல்ல வரல. ஓகேங்களா சரி நாங்கள்லாம் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர், இதெல்லாம் வந்து சப்பா மேட்ரு எங்களுக்கு. ஓகே வந்தாச்சு. போய்ட்டு அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பு. ஓடிடா தம்பி அவ்வளோதாங்க. ஃபைனலி எப்படியோ நான் வந்து வந்துட்டேன். ஓகே அப்படியே வந்துட்டு இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம வந்து வெளில போயிடலாம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கார் மிஷின்கிட்ட வந்துவிட்டோம். இதை நம்ம வந்து முன்னாடியே முடிக்க வேண்டியது, இப்போ வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல விடுங்க போகலாம். ஓகே ஒரு தம்பி அப்படி ஜம்ப்பு, அப்புறம் இப்படி ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இப்படி என்னங்க கேமே முடிஞ்சு போச்சாங்க. இங்கே பாருங்க கேமே வந்து முடிஞ்சிடுச்சு. சரி பரவாயில்ல மறுபடியும் நம்ம இந்த சைடு போய்ட்டு ஃபன் பண்ணலாம். ஓகேங்களா வந்தாச்சு. அப்புறம் வந்து வேறு எப்படி போகிறது, இப்படி போக முடியாதா, ஃபாஸ்ட்டு குறைஞ்ச போச்சு. சரி மறுபடியும் இங்கேயே ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஐயோ கீழே விட்டுட்டோமே. சரி இப்போ என்னங்க கீழே விட்டுட்டோம், இப்போ இங்கே அங்கே போவோமா இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போய் விடுவாங்களா என்னன்னு தெரியல. இருங்க மறுபடியும் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. சரி பரவாயில்ல சரி நம்ம மறுபடியும் வந்து போகலாம். ஏங்க படவே இல்லைங்க பாருங்க கைஸ், படவே இல்லை கைஸ். ஆனாலும் கீழே வந்துட்டான், லைட்டாக உரசினதுக்கே கீழே வந்துட்டான். என்னடா தம்பி நீனு போடா தம்பி. ஓகே மறுபடியும் வந்து போகலாம். அப்புறம் வந்து பார்க்குறேன் நல்லா மறையாமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லை வந்துட்டு ஆளில் வச்சுக்க. நம்ம வந்து 30K ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி தெரிக்க விட்ருங்க. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து இந்த கேமையை நம்ம வந்து முடிச்சு விட்டோம். ஃபைனலி எப்படியா வந்து பயங்கரமாக இந்த கேமையை வந்து முடிச்சுட்டோம். இவ்வளோ சின்னதாக இருக்கும், நான் எதிர்கூட பார்க்க. சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். இது போல் ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்கேப் இருந்தால் அதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ்.